தலைமுறையில் நாங்கள் நாலாவது இது தலைமுறையாக இருக்கிறவங்க இந்த இடத்துல ஆனால் யாரும் இல்லை இந்த இடத்த விட்டு எல்லாம் காலி பண்ணின்னு வெளியூருக்கு போயிட்டாங்க எல்லாரும் ஆனால் இது பிறந்த மண் தாத்தா பிறந்த மண் இது வேற என்ன சொல்லுறீங்களா தாத்தா பத்தி என்ன சொல்லுவாங்க இதை பத்தி யாரும் எல்லாம் வராங்க பேட்டி எடுத்துன்னு போறாங்க எதுவும் முயற்சி எடுக்கல வராங்க பார்க்குறாங்க பேட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து தாத்தாவுக்கு எதுவுமே யாரும் செய்யலாம் சரிம்மா சரிம்மா சரி தாத்தாவில் நீங்கள் எப்படி வந்து எப்படி மதிக்கிறீங்க தாத்தா வந்து இவர் இங்கே செலவு வச்சிருக்கிறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்குறாங்க அதை வந்து நாங்கள் ஜூலை ஏழுக்கு வந்து அதை செய்வாங்க அதை நாங்கள் போய் விசேஷமாக பார்ப்போம் ம் சரி சொல்லுங்கள் அவர் எங்களுக்கு கிடைச்சா பொக்கிஷம் சொல்லுங்கள் சரி 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 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நம்முடைய தாத்தா திவான் பகதூர் இட்டைமலை சீனிவாச பறையனார்கள் பிறந்த இடம் இதை பாருங்கள் அவருடைய வாரிசுகள் எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள் உலகமே பெற்றக்கூடிய ஒரு முப்பற்ற தலைவன் சென்னை மாநக மும்பை மாநகரத்தில் போய் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு தான் தமிழர்களை தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு தமிழ் தேசிய நேரத்தினுடைய தலைவருடைய பிறந்தடை எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப கெதுமா இருக்குது நாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கும் வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தில் என்னைக்கு ஒற்றுமை வராது இந்த தமிழ்நாட்டை தமிழன் எவனுமே ஆள முடியாது ஆகவே நாம் தமிழராக ஒன்றிணைய வேண்டும் அதற்காக நம்முடைய முன்னோரான தாத்தா இரட்டம்பிள்ளை சீனிவாசன் அவர்களையும் நம்முடைய தமிழ் முன்னோர்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் இதான் அவங்களுடைய மக்கள் பாருங்கள் சின்ன கிராமம் சின்ன கிராமம் பஸ்ஸே அந்த ஊர் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் பஸ்ஸே போகாத ஊரில் பிறந்தவரு இன்றைக்கி வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் அவரை நாம் பேணி காக்கானுடைய விளைவு மற்ற சமுதாய தலைவர்களை தீக்கப்படுத்தின விளைவு நாம் தமிழ் சமுதாயத்துக்குள்ளே நாம் இன்னும் சண்டை போட்டுருக்கோம் இந்த நிலைமை மாற வேண்டும் இதற்கு நான் மட்டுமல்ல அனைத்து தமிழ் சமூகங்களும் இதற்கு ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் நன்றி உறவுகளே